ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி லேபடார் டிரைவர் பப்பிஸ் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. கேசி ஓடையும் அவைலபிள், கேசி இல்லாமல் அவைலபிள். அதாவது ஆப்பிள் கேட்டு ஷார்ட் டைல் நல்ல குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அஞ்சு பப்பிஸ் அவைலபிளாக இருக்குது, அஞ்சுமே ஃபீமேல் பப்பிஸ் தான். அது மாதிரி ஒரு ப்ரீடிங் செக்ஷனில் நமக்கு ஆரம்பிக்கணும், இல்லை சின்னதாக ஒரு ஹோம் ப்ரீட் பண்ணணும், ஒன்று வச்சுட்டு இல்லை ரெண்டு எண்ணெய் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ் நல்ல ஆப்பிள் கேட்டு நல்ல டைப்பான ஒரு பப்பிஸ். ஓகே, நான் ப்ராப்பராக ஒரு ஒரு பப்பிஸையும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஒயிட் ஷேடில் உள்ளதும் இருக்குது, சிறுசாக ஒரு டார்க் கலரில் உள்ளது, ஒரு ஃபான் கலர் டார்க் ஃபானில் உள்ள பப்பிஸும் இருக்குது. நான் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்று உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பக்கத்தில் பெல் ஐக்கன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே ஓகே, சப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபீமேல் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். அதாவது இதை நான் ரெண்டும் ஃபஸ்ட்டு எடுக்கிறது காரணம் என்ன, இது பாருங்கள் ஒரே லிட்டர் மென்னில் கொஞ்சம் டார்க் ஃபானாக இருக்குது, இது ஃபுல்லாக ஒரு ஒயிட் ஷேடாக இருக்குது. ஸோ இது மாதிரி இப்போ இந்த லேபை பொறுத்த வரைக்கும் கலர் காம்பினேஷன் இப்போ ரெண்டுமே ஒயிட்டுக்கு மேட் பண்ணாலுமே டோட்டலாகிட்டு ஒரு பிளாக்கி ஷேட் பப்பீஸ் வரும், இல்லை ப்ரௌன் ஷேட் பப்பீஸ் வரும், இந்த மாதிரி கூட பப்பீஸ் வரும். அது மாதிரி ஐ ஓடை, அது மாதிரி பிளாக் ஐ ஓடை மீன்ஸ் இப்போ ஹஸ்கி அந்த லெவலில் வெள்ளி கண்ணு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கண் நிறைய டாக்ஸ் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி பிங்க் நோஸ், அது எதுவுமே இதோடைய கேட்டகரியிலே கிடையாது. இப்போ ரெண்டு பேரும் இப்படி இருப்பாங்க, டோட்டலாக அவங்க வேறு மாதிரி வருவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் கூட இந்த லேபில் இருக்கும். அது மாதிரி இப்போ இது இன்னைக்கு கரெக்டாகிட்டு 31 days ஆச்சு, நம்ம செல்லிங் ஆரம்பித்தாச்சு. ப்ராப்பராக நல்ல குவாலிட்டி பாருங்கள், அதாவது உங்களுக்கு நல்ல குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது மாதிரி இப்போ கொடுத்துட்டு இருக்க ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ராயல் கேன் பப்பி கொடுத்துட்ருக்கும். ஸோ இதே பப்பி ஃபுட்டை நீங்கள் இங்கே ஃபாலோ பண்ணுறது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஃபுட் வச்சிங்கன்னா சிறப்பு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டிசன்ட்ரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இருந்தாலும் ப்ராப்பராக நமக்கு இதே ஃபுட்டை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது பப்பிக்கு. அதே மாதிரி இப்போது நார்மலாக நிறைய பேர் நார்மல் ஃபுட்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க, அந்த மாதிரிலாம் ஃபுட்டு கொடுத்தாச்சுன்னா கண்டிப்பாக பப்பி நல்லா சைஸ் வராது. தெளிவாக ப்ராப்பர் நான்வெஜ்ஜு, கரெக்டான டிவார்மிங், அது மாதிரி ப்ராப்பரான வேக்சினேஷன். 45 days ஃபஸ்ட்டு வேக்சின், ஆஃப்டர் 21 days செகண்ட் வேக்சின், அதுக்கப்புறம் ஆன்டிடேஸ் 90 days ஆன்டி ரேபிஸ் இன்ஜெக்ஷன். இது கண்டினியூஸாக நம்ம இயர்லி ஒருக்கா திரும்ப ரிப்பீட் பண்ணணும். இப்படி பண்ணால் தான் ப்ராப்பராக ஒரு டாக் வளர்க்க முடியும். அது மாதிரி ப்ராப்பர் டிவார்மிங், என்ன ஃபுட்டு கொடுக்கணும் எது கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி ஷெடலுக்கு நம்ம சேனலில் எல்லா விஷயமும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதையே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நம்ம கொடுக்க வேண்டிய ஃபீடிங் டைம் எத்தனைன்னா ஒரு 5 times ஒரு நாள் நமக்கு டாக்ஸுக்கு ஃபீடு கொடுக்கணும், ஒன்றாவது. ஓகே, ரெண்டாவது ப்ராப்பராக அதை நம்ம பார்த்துக்கணும், அது இருக்க இடத்த ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். சிமெண்டில் போடக்கூடாது, தரையில் போடக்கூடாது, தர ஓடில் போடலாம், இல்லைனா மரம் பதிச்ச கூடில் போடலாம். அப்படி இல்லாமல் இருந்தாச்சுன்னா டாக்ஸ்க்கான மேட் இன்றைக்கி நெட்டில் எல்லாம் நிறைய கிடைக்குது, ஸோ அதை யூஸ் பண்ணி போடுங்க. அப்போ தான் டாக்ஸோடைய காலுக்கு எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கும். டைல்ஸ்லையோ கிரானைட்லையோ விடாதீங்க. இந்த மாதிரி விஷயங்களை ப்ராப்பராக பார்த்துட்டீங்க பண்ணுங்கள். அது மாதிரி பாருங்கள், இந்த சைஸு ரொம்ப நல்ல சைஸ், அது மாதிரி நல்ல ஒரு ஆப்பிள் ஹெட்டோட இருக்குது. கண்டிப்பாக இந்த ஃபான் கலரில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கும் இது இருக்குது, ஒயிட் ஷேடில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, மில்கி ஒயிட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கும் இது இருக்குது. ஓகே, ஸோ பப்பீஸ் அடுத்த 2 puppies உங்களுக்கு நான் காமிச்சு கொடுக்குறேன். ஓகே, சப்போ இது கொஞ்சம் லைட் ஷேடு ஒயிட்டும், அது மாதிரி இது ஃபானும், அதாவது ஃபஸ்ட்டு நம்ம காமிச்ச அந்த ஒரு ஷேட் ஃபான் இல்லை, இது அதோட லைட்டாக டிம்மான ஃபான் தான். ஓகே, அது மாதிரி இப்போது லேப்லேயே இப்போ இந்த லைட் ஃபானு, அது மாதிரி மில்கி ஒயிட்டு, ஃபுல் ஒயிட்டிஷ் கலர், இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஓகேவா, அது எல்லாமே ஒரு லேப் தான். நிறைய பேர் டவுட் என்னன்னா லேப்னா சிலப்போ இதே மாதிரி தானே இருக்கும், இதோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா லேப் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். அப்போ இந்த கிராஸ்னு உள்ள ஒரு கான்செப்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த ஒரு விஷயத்தையும் நான் சின்னதாக ஒரு இதை நான் இதில் தெளிவுபடுத்துகிறேன். அதாவது கிராஸ்னு உள்ளது பாருங்கள், இது இப்போது லேப் உள்ள எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும். அப்போது இதை தாண்டிட்டு இப்போ இந்த கலர், இப்போ இந்த லேபில் ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது லேப், ஃபுல்லாக ப்ரௌனாக இருக்கிறது லேப் தான். இப்போ இந்த ஒயிட்டிஷ் கலரில் மொத்தமாக ஒரு செவலை கலரோ, இல்லைனா இது கால் வரைக்கும், இல்லை இந்த முதுகில் இது இப்படி வர்றது, இதெல்லாம் தான் இப்போ நம்ம ஸ்ட்ரைட் டாக் கூடையோ இல்லைனா வேறு டாக்ஸு கூடையோ மொத்தமாக கிராஸ் ஆகி வர்றது, இல்லை ஷெப்பாக எடுக்கிற கிராஸ் ஆகியாச்சுன்னா மூஞ்சி நீளமாக வரும். இந்த மாதிரி விஷயங்கள் அது தெரிய ஃபஸ்ட்டு பப்பியில் நிறைய இதுக்கு தெரிய முடியாமல் இருக்கும். ஸோ அப்படி கூட நிறைய பேர் இன்றைக்கி சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க பப்பி சைஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம சைட்லேருந்துட்டு ஒரிஜினாலிட்டி ஐடென்டிஃபிகேஷன் வேண்டி ப்ராப்பர் பில்லிங், ப்ராப்பரான ஒரு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன், இதுக்கு நான் கிளியராகிட்ட நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ மிங்கிள் பண்ணுறேன். ஸோ அதுவும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக ஒரிஜினாலிட்டியோட 100% ஒரிஜினலான ஒரு பப்பீஸ் வேணும்னா தாராளமாக நம்மக்கிட்ட இருந்துட்டு இது மாதிரி புக் பண்ணி ஆல்சோ பப்பி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பப்பீஸ் நீங்கள் 1 or 2 months அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்கனாலும் தாராளமாட்டு அடுத்த லிட்டர்மென்ஸில் இல்லை அடுத்தடுத்த செட் ஆஃப் பப்பீஸ் நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை புக் பண்ணி ஆல்சோ எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா ஒரு நாள் இப்போ ஒரு 100 இப்போ கால் பண்ணுறாங்கன்னா 2 or 3 தான் இந்த பப்பீஸ் புக்கிங் லெவலில் போகும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு ஃபில்ட்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு வேண்டி தான் ப்ராப்பரான புக்கிங் பண்ணி எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்கிறது. ஸோ கேசி ஓடே ஆல்சோ பப்பீஸ் அவைலபிள், கேசி இல்லாமலும் அவைலபிள். நல்ல குவாலிட்டி ஒரு ப்ரீடிங் செக்ஷனுக்கும் சரி, வீட்டில் இப்போ வளர்க்குறதுக்கும் ஒரு பெட்டாட்டும் சரி, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே ஃபீமேல்ஸ் தான் இதில் இருக்குது, அதையும் நான் ஃபஸ்ட் தெளிவாக சொல்லிக்கிறேன். மேல் இந்த செட்டில் கிடையாது. ஓகேவா, அதாண்டி
ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் நைட் தான் நம்ம பண்ணிவிடுவோம். அந்த டீட்டெயில் எல்லாமே லாஸ்ட் இந்த வீடியோவில் மிங்கில் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லும் பார்த்து தேங்க்ஸ். அந்த ஒரு டீட்டெயில்ஸ் ஆல்சோ பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகே, அங்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் திங் இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு பில்லிங் கொடுப்போம். அந்த பில்லிங் நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர் மார்க்கெட்டில் கிராஸ் ப்ரீட் சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு ப்ராப்பரான ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம டிசைட் பண்ணி கடைசியாக ஒரு 3 இயர்ஸ் ஆகிட்டு ப்ராப்பர் பில்லிங்கோடு தான் நம்ம சேல் பண்ணிட்டுருக்கோம். இனிமேலும் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அதுக்கு வேண்டி ப்ராப்பராக எந்தெந்த வேக்சின் நம்ம போட்டிருக்கோம், இல்லை வேக்சின் போடலையா, அது மாதிரி ப்ராப்பர் டிவார்மிங் பண்ணியிருக்கோமா, இந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்கு வேண்டி தான் நான் ப்ராப்பரான ஒரு பில்லிங்கை நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பப்பீஸோடைய டேட் ஆஃப் பர்த்து, அது மாதிரி டிவார்மிங் ஷெட்யூல் கொடுத்துருக்குமா, எத்தனை நாள், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே, இந்த ப்ரீடு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவேன். அது மாதிரி இந்த பில்லோட இதில் உங்கள் பேர் போட்டிருக்கோம், அது மாதிரி ப்ராப்பராக உங்களுடைய நம்பர் நான் மென்ஷன் பண்ணிப்பேன், அது மாதிரி எந்த டைமில் டெலிவரி, இந்த மாதிரி விஷயங்களை ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்கறது வேண்டி தான் இந்த மாதிரி பில்லிங்கை நாங்கள் மேக் பண்ணுறது. எங்கள் கிட்ட இருந்து பப்பி வாங்குற எல்லாருக்குமே இந்த மாதிரி பில்லிங் இல்லாமல் நாங்கள் பப்பீஸ் கொடுக்க மாட்டேன்னு உள்ளதையும் தெளிவாக நான் இதில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அது மாதிரி நிறைய பேருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் டவுட்ஸ் இருக்கும். ஸோ எப்படி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் பப்பீஸுக்கு பாருங்கள் ஏர் ஃப்ளோ எல்லாம் அதிகமாக நீட்டாகிட்டு போகும், அதில் எந்த ஒரு பயமும் வேண்டாம். அது மாதிரி நிறைய பேர் டிரான்ஸ்போர்ட்டில் நினச்சிட்டுப்பாங்க, இன்றைக்கி பப்பீஸ் இங்கேருந்துட்டு தூரம் ரொம்ப தூரத்துலேருந்து அனுப்பி விட்றாங்களே, டிரான்ஸ்போர்ட்டில் எந்த ஒரு பயமும் இல்லையா, அது மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் பிரச்சனையும் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதுக்கு ஏன் நாங்கள் சொல்கிறேன்னா, ஒரு நாள் வரைக்கும் பப்பிக்கு ஒரு துளி தண்ணி இல்லாமல் இருந்தாலும் பப்பி சர்வே ஆகும், அதாவது அது டெத் ரேஷியோவில் போகாது. அதுதான் மேஜரான ரீசன். இங்கே இருந்துட்டு சென்னை வரைக்கும் நம்ம இன்றைக்கி நைட் அனுப்புகிறோன்னா காலைல வரும், 12 hours 14 hours எல்லாம் எந்த ஒரு பயமும் வேண்டாம், நல்லா ஃபீட் பண்ணி அனுப்பிவிடுவோம். அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்த உடனே ஒரு ஃபீடிங்கோ ஒரு தண்ணியோ கொடுத்து வீட்டில் கொண்டு வச்சுட்டு நார்மலாக ஸ்டார்ட் பண்ணி பப்பீஸுக்கு ஃபீடிங் ரேஷியோ கொடுத்தாலுமே போதுமானது, எந்த பயமும் வேண்டாம். எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்போர்ட்னு உள்ளது இருக்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் எல்லா மேஜர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்டர்ஸ், டிஸ்ட்ரிக்டாக மெயினான பிளேஸ், இப்போ மதுரைனா மதுரை மெயின், அது மாதிரி திருச்சினா திருச்சி மெயின், அது மாதிரி கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் பல்லடம், அது மாதிரி கிருஷ்ணகிரி வேறுனா தர்மபுரி, அந்த சைடில் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ட் மெயினுக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கும் வண்டி, பெங்களூர் வண்டி தனி ரோட்டு, அது மாதிரி சென்னை வண்டி தனி ரோட்டு, அது மாதிரி மொத்தமாக வெள்ளூர் சைடு, அந்த அப்படி ஒவ்வொரு தனி ரோட்டுக்கு உள்ளதுக்கும் நம்மக்கிட்ட டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னு நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். அது மாதிரி நாங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில், இதோட சின்ன ஒரு பேஸ்கெட் தான் நாங்கள் அனுப்புவோம், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு தான் நாங்கள் இது பண்ணுவோம். அந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஏன் நாங்கள் போடுறோம் அப்படின்னா, அது இப்போ யூரின் மோஷன் போனாலுமே இப்போ அது கால் கொண்டு வெளியில் போகும்போது அது மொத்தமாக அது ஸ்ப்ரெட் ஆகாமல் அதை இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பேஸ்கெட்டில் இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் கழிச்சு போடுறது. உங்ககிட்ட பப்பி வந்த உடனே அந்த பேஸ்கெட்லேருந்து பப்பி எடுத்துகிட்டு இந்த பேப்பர்ஸ் எல்லாம் மாற்றிட்டு வேறு ஏதாவது போட்டு நீங்கள் கொண்டு போகணும், அது மேஜரான ஒன்று. ரெண்டாவதாக, அதாவது இந்த மாதிரி பில்லிங்கில் நம்ம கொடுக்கறதுக்கு இன்னொரு விஷயம், அதாவது ப்ராப்பராக பப்பீஸ் புக் பண்ணி ஆல்சோ நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, அது ஏன் நாங்கள் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒரு நாள் 100 பேர் இப்போது ஃபோன் பண்ணுறாங்கன்னா 100 பேரும் பப்பி வாங்க போகிறதில்லை, நிறைய பேர் இன்க்யூர் பண்ணுற வேண்டி, ரைட்டுக்கு வேண்டி மட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வேண்டி கூப்பிடுங்க. ஸோ அவங்களுக்கு உள்ளதுக்கெல்லாம் நான் சொல்கிறது, ஜென்யூனாக வரக்கூடியவங்கள்ட்ட ஃபஸ்ட்டே ப்ராப்பரான ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் ப்ராப்பராக ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு நீட்டாக உங்களுக்கு என்ன பப்பி வேணும் அப்படின்னா, நமக்கு இந்த டைமில் இந்த மாதிரி லிட்டர்மெண்ட்ஸ் பப்பி எதுவும் ஒரு பொருள் கிடையாது, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம செஞ்சு அனுப்புகிறதோ இல்லை நான் வச்சுட்டு விற்கிறதோ அந்த மாதிரி கிடையாது, கரெக்டாக நல்லபடியாக ஹெல்த் இஷ்யூ எதுவும் இல்லாமல் தெளிவாக வரணும். அது மாதிரி ஹெல்த் இஷ்யூ எதுவும் இருந்துச்சுனா நாங்கள் பப்பி உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நாங்கள் டைம் கேட்போம், இல்லை பதா இந்த லிட்டர்மெண்ட் வேண்டாம், நெக்ஸ்ட் ஒரு 15 days அடுத்தது வருது, அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி தான் நம்ம ஆர்டர்ஸே எடுப்போம். அதுவும் தான் தெளிவாக சொல்லிட்டேன். இந்த ஒரு டீட்டெயிலாக இந்த இதில் நான் இதை சொல்லதுக்கு விரும்புகிறேன் என்னென்னா, எல்லாருமே என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களும் நான் இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பாக லாஸ்ட்டாக வீடியோ உள்ளாடி நான் உங்களுக்கு மிங்கில் பண்ணுறேன். ஸோ ப்ராப்பராக புக்கிங் பண்ணி ஆல்சோ பப்பி எடுத்துக்கலாம், நல்ல குவாலிட்டி பப்பீஸ் நான் உங்களுக்கு வரும்போது ஆல்சோ யூடியூப்பில் அப்டேட் பண்ணுவேன், தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். ஓகே, பை.